குழுவிற்கும் நடுவர் குழுவிற்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் எம் பிரியதர்ஷினி. 5ஆம் வகுப்பு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லவரம், திருவிடைமருதூர் ஒன்றியம், தஞ்சாவூர் மாவட்டம். அப்துல் கலாம் கனவுகளின் நாயகன். வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் தான் எனில் நழுவ விட்டு விடாதீர்கள். ஒரு கடமை எனில் நிறைவேற்றுங்கள். ஒரு லட்சியம் எனில் சாதித்து காட்டுங்கள். ஒரு சோகம் எனில் தாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு போராட்டம் எனில் வென்று காட்டுங்கள். ஒரு பயணம் எனில் முடித்து விடுங்கள் என வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிய வைத்தவர் இவர். அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் வாழ்க்கையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் என அறிவுறுத்தியவர் இவர். கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று விடலாம் என வெற்றிக்கான வழிகளை கண்டறிந்தவர் இவர். ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும் தருணத்தில் புத்திசாலி ஆகிறான். ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று தற்பெருமை கொள்ளும் போது முட்டாளாகிறான். இவ்வாறு நாம் முட்டாளா புத்திசாலியா என்பதை நமக்கே பாடம் புகட்டியவர் இவர். பொறுமையை கடைபிடிக்க கற்றுத்தந்த இன்னொரு காந்தி இவர். போதனைகளை சொல்வதில் இன்னொரு புத்தன் இவர். நியூட்டனும் ஐன்ஸ்டைனும் கலந்த அறிவியல் வித்தகர் இவர். இந்திய விண்வெளி வளர்ச்சியில் அசைக்க முடியாத அழிக்க முடியாத இடத்தை கொண்டவர் இவர். இவர் பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பாரத ரத்னா விருது பெற்ற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். சிறுவயதிலேயே இவரது குடும்பம் ஏழ்மையில் தள்ளப்பட்டாலும் தனக்கான தன்னம்பிக்கையாலும் தனித்துவத்தாலும் தன்னை நிரூபித்தவர் டாக்டர் அப்துல் கலாம். பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் செய்தித்தாள் விநியோகம் செய்தவர். பின் நாட்களில் தலைப்புச் செய்திகளில் வருபவர் இவர் என்று அன்று அவருக்கு தெரியாமல் இருந்தது. ஏழ்மையில் வாடினாலும் தன் கனவுகளை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்கவில்லை. இயற்கையின் மீது காதல் கொண்டவர். இயற்பியலை கற்று பட்டம் பெற்றவர். 1960ஆம் ஆண்டு வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் டிஆர்டிஓ விஞ்ஞானியாக தனது ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கிய அப்துல் கலாம் ஒரு சிறிய ஹெலிகாப்டரை நமது இந்திய ராணுவத்திற்கு வடிவமைத்து கொடுத்தார். அதற்கு பின் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் இஸ்ரோவில் தனது ஆராய்ச்சி பணியை தொடர்ந்தார் அப்துல் கலாம். துணைக்கோள் ஏவுகணை குழுவில் எஸ்எல்வி முக்கிய பங்காற்றினார். 1963ஆம் ஆண்டு முதல் 1983ஆம் ஆண்டு வரை இந்திய விண்வெளி வளர்ச்சியில் பல முக்கிய பணிகளை செய்தார் அப்துல் கலாம். 1980ஆம் ஆண்டு எஸ்எல்வி 3 என்ற ராக்கெட்டை பயன்படுத்தி ரோஹிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவ செய்தார். இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய சாதனையாக இருந்தது. 1981ஆம் ஆண்டு முதல் இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருது அளித்து கௌரவித்தது மத்திய அரசே. பின்னர் 1997ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது அளித்து பெருமைப்படுத்தியது. 1999ஆம் ஆண்டு போக்ரான் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பணியாற்றினார் அப்துல் கலாம். இந்திய ராக்கெட் படைப்பின் பிதாவாகவும் போற்றப்பட்டார். இதுவரை 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்துள்ளார். பிறகு ஜூலை 11ஆம் நாள் 2002ஆம் ஆண்டு இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவரானார். 2007ஆம் ஆண்டு வரை மக்களின் ஜனாதிபதி என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்டார். ஒரு பேட்டியில் தனது ஆசைகளை பற்றி சொன்ன அப்துல் கலாம், தான் ஆசிரியராக பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது உயிர் பிரிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். அதே போல் ஜூலை 27ஆம் நாள் 2015ஆம் ஆண்டு ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்தார். உலகமே போற்றும் அப்துல் கலாம் தன்னுடைய கவிதைகளாலும் பொன்மொழிகளாலும் வாசகங்களாலும் நம் நெஞ்சில் நீங்கா இடம் பெற்றிருக்கிறார்.
ஐக்கிய நாடுகள் சபை ஏபிஜி அப்துல் கலாமின் பிறந்த நாளை உலக மாணவர்கள் தினமாக அறிவித்தது. கனவு காணுங்கள் என இளைஞரின் கைகளில் இந்தியாவை ஒப்படைத்து சென்றார் கலாம். பொறுமையை கடைபிடிக்க கற்றுத்தந்த இன்னொரு காந்தி கலாம், போதனைகளை சொல்வதில் இன்னொரு புத்தன் கலாம், நியூட்டனும் ஐன்ஸ்டைனும் சேர்ந்த அறிவியல் வித்தகர் கலாம். கவிதைகளிலும் வசனங்களிலும் நல்ல எண்ணங்களை சொல்லித் தரும் என்றும் சிறந்த ஆசான் கலாம். வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம், உன்னால் முடியும் என நம்பினால் நீயும் ஆகலாம் இன்னொரு அப்துல் கலாம். செய்தித்தாள் விற்று செய்திகளின் நாயகன், மக்களின் ஜனாதிபதி, அணு ஆயுதத்தின் அதிபதி, தூங்க விடாமல் கனவு காணுங்கள் என கனவு கண்ட கனவு நாயகன், 2020 இளைஞரின் ஆண்டாக வேண்டும் என விரும்பிய ஆதர்சன ஆசிரியரின் கனவை நினைவாக்க ஆசை கொள்ளும் இளைஞர்களுக்கு ஆசை வழங்குபவராய் என்றும் நம் நினைவு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இனி இருக்கட்டும். எவரும் சாதிக்கலாம் என்று நம்பிக்கையூட்டியவரின் எண்ணங்களோடு ஆசைகளோடு இனி துவங்குவோம் ஒவ்வொரு நாளையும். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக மட்டுமே இருக்க வேண்டும். எனக்கு இந்த வாய்ப்பளித்த கலாம் யூவி அறக்கட்டளை நிறுவனத்தாருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.